வணக்க மக்களே, இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நாம் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்கி கொள்ள, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க என்னென்ன விதமான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. கண்கள் வந்து எந்தெந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, முதுமை, மரபு வழி, அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை, நம்மளுடைய இந்த ஃபோன், லேப்டாப்லாம் அதிக நேரம் நம்ம பார்க்குறது, எரிச்சலாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வேலை பார்க்குறது, கண் தூசு வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி நிறைய காரணத்தால் நம்மளுடைய கண் பார்வை வந்து நம்ம கெடுத்துக்கிறோம். ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை, கண்கள் சார்ந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சு அப்படின்னா, நம்ம மருத்துவரை உடனே அணுகணும். அப்படி அணுகலை அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை வந்து இறுதியில் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு சில மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதே நம்மளுடைய கண் பார்வையை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம், இழந்த பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீட்டுக்கலாம். ஸோ அந்த வகையில் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வையை மேம்படுத்தும் கேரட். ஸோ கேரட்டை வந்து நீங்கள் கண் பார்வைக்கு எடுத்துக்கலாம். கேரட் அப்படின்னாலே அது கண்களுக்கு நல்லது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அதிகமாக நீங்கள் சாப்பிட மாட்டோம். நம்ம வந்து குழந்தைகளும் கேரட்டை பொரியலாக சாப்பிட்றதுக்கு மறுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பச்சையாக கேரட்டை வந்து ஒரு சாலட் மாதிரி நறுக்கி கொடுத்துருங்க. அதே போல் வந்து நீங்கள் கேரட்டை தினமும் வந்து ஒரு டம்ளர் ஜூஸ் மாதிரி குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. நீங்களும் வந்து இந்த கேரட் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய கண் பார்வைக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரும். தினமும் நீங்கள் ஒரு கேரட்டை வந்து எப்படியாவது உங்களுடைய உணவில் சேர்த்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டினா நம்மளுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்தக்கூடிய ஆற்றலும் நமக்கு தரும். ஸோ அதுக்காக நீங்கள் கேரட் எடுத்துக்கலாம். தினமும் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸை தவறாமல் குடிங்க. கண் பார்வை மேம்பட நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்க நம்ம கண்டுகொள்வதே கிடையாது. ஆனால் அதில் தான் வந்து ஏராளமான ஃபைபர் இருக்குது, நார் சத்துக்கள் இருக்குது, கனிம சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல அதிகப்படியான பீட்டா கரோட்டின் இருக்குது. இது நம்மளுடைய உடலுக்கு தேவையான விட்டமின் ஏவை கொடுத்து குறிப்பாக கண் பார்வையை மேம்படுத்துது. ஸோ கண் பார்வையை அதிகரித்து கொள்ள, கண்கள் சார்ந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கண் பார்வை மேம்பட நீங்கள் ஃப்ளக்கோலியை எடுத்துக்கலாம். ஃப்ளக்கோலியில் லூடின், ஜியாக்சாந்தின் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த ஆன்டிஆக்சிடன்ட்கள் அதிகமாக இருக்குது. அதோடு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தும் ஃப்ளக்கோலியில் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்கூடிய ரத்த நாளங்களுடைய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும், கண் பார்வை திறனை அதிகரிக்க செய்யும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃப்ளக்கோலி எடுத்துக்கலாம். கண் பார்வையை அதிகரிக்க நீங்கள் குடைமிளகாய், கேப்சிகம் எடுத்துக்கலாம். குடைமிளகாயில் விட்டமின் சி அப்படின் சொல்லக்கூடிய உயிர் சத்து மிக அதிகமாக இருக்குது. இது ஒட்டுமொத்த உடலையுமே பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். குறிப்பாக கண் பார்வை திறனை மேம்படுத்துவதோடு கண் புரை நோய் போன்ற பிரச்சனை உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த குடைமிளகாயை எடுத்துக்கோங்க. கண் பார்வை திறனை மேம்படுத்த அதுக்கடுத்து நீங்கள் பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். ஸோ பச்சை இலை காய்கறிகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான லூடின், ஜியாக்சாந்தின், ஆன்டிஆக்சிடென்ட்கள் இது போன்ற நிறைய சத்துக்களை உங்களுக்கு தரதால இந்த பச்சை இலை காய்கறிகளை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்க பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் தக்காளி பழத்தை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிஆக்சிடென்ட்கள் ஒட்டுமொத்தமாக கண் சார்ந்த பிரச்சனைகளையுமே தீர்க்கும், கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு. குறிப்பாக கண்புரை நோய் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த கண்புரை நோயை குணப்படுத்திக்கலாம், கண்புரை நோய் உள்ளிட்ட பிரச்சனைகள் வராமலும் தடுக்கலாம். கண் பார்வை மேம்படுத்த நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் அதிகப்படியான அளவு ஆன்டிஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது கண்களில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை குறைத்து கண் பார்வையை உங்களுக்கு மேம்படுத்தும். கண் நரம்புகளையும் இரத்த நாளங்களையும் சீராக்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலமாக கண் பார்வை திறனை அதிகரிக்கவும் உங்களால் முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் பாதாமை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்துக்கு நர்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். பாதாமில் விட்டமின் ஈ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10-15 பாதாமை நீங்கள் தினமும் வந்து ஊற வச்சுட்டு அதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2.5 கிராம் புரதத்தை இது உங்களுக்கு வழங்கும். இது உங்களுடைய கண் திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ அதுக்காக நீங்கள் தினமும் வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க. காலையில் இருந்தும் தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அப்போதான் அது உங்களுக்கு கண் பார்வை திறனை அதிகரிக்கும். கண் பார்வை மேம்பட நீங்கள் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய உதவும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுளர் சிதைவையும் எதிர்த்து போராடுது. அதே சமயம் நீங்கள் தினசரி உங்களுடைய உணவில் சிட்ரஸ் பழங்களை நீங்கள் சேர்த்துக்கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய
இருக்கக்கூடிய அலர்ஜி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செஞ்சிடும். ஸோ சிட்ரஸ் பழங்களை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. கண் பார்வை மேம்பட நீங்கள் முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா, இது மற்ற உணவுகள் மாதிரி கிடையாது. அதாவது இந்த வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை தான் கொண்டு இருக்கு. ஸோ இது தவிர முழு தானியங்களில் வந்து விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை இது குறைக்குது. முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரையே சேதமாக்குறது தடுக்கப்படுது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. அடிக்கடி சாப்பிடுங்க, அப்போதான் கண் பார்வை உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை மேம்பட நீங்கள் மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். ஸோ குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை இப்போவே பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும். மீன்களில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய EBA மற்றும் DHA இது எல்லாமே உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஆரோக்கியமான கண் பார்வைக்கு. எனவே நீங்கள் வந்து பார்த்தோன்னா மீன் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. இந்த முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டை வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. எனவே உங்களுக்கு கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் அதே போல உங்களுடைய கண் பார்வையை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ளவும் இந்த உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய உணவு பட்டியலை நீங்க சேர்த்துக்கோங்க. இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுடைய கண் ஆரோக்கியம் பெறும். ஸோ அப்பப்போ நீங்க வந்து ஒர்க் பண்ணும் போது, அதாவது நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்டு கூடாது. ஒரு 45 நிமிடத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இடையில கேப் விட்டு கண்களை சிமிட்டுறது, தூய நீரில் அப்புறம் சில் வாட்டரில் வந்து உங்களுடைய முகத்தை கழுவுறது, குறிப்பாக கண்களை வந்து வாஷ் பண்ணுறது, இது போன்ற பழக்க வழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படிலாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை வந்து ரொம்பவே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் குறிப்பாக வந்து நீங்கள் கண்ணுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னா நல்ல தூக்கம் உங்களுக்கு இருக்கணும். இரவு நேரங்களில் நீங்கள் நன்றாக தூங்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கண் எரிச்சல் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் கண் பார்வை தெளிவாக தெரிவதற்கும் கண்கள் சோர்வடையாமல் இருக்கிறதுக்கும் எரிச்சல் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு போதுமான அளவு தண்ணீரையும் மருந்தணும். இப்போ கோடைக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதால நீங்கள் உங்களுடைய உடலுக்கு தாகத்தை அடக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்து தான் ஆகணும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் சராசரியாக 3 லிட்டருக்கும் மேலே தண்ணி குடிக்கலாம். அதில் எந்த விதமான ஒரு தவறுமே கிடையாது. கோடைக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதால நிறைய பழ வகைகளை எடுத்துக்கோங்க, உணவு வகைகளையும் எடுத்துக்கோங்க. அதே போல் நீரையும் நீங்கள் அடிக்கடி குடிக்கும்போது கண் பார்வை இது உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்க உதவிகரமாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வந்துட்டா உடனே மருத்துவரை அணுகி அது என்ன அப்படின்றது எப்பயும் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நாளடைவில் அது உங்களை பெரிய பிரச்சனை சந்திக்கிறதுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ கண்கள் சார்ந்த ஆரோக்கிய நலன்களை பார்த்துக்கோங்க. கண்களை ஆரோக்கியமாக வைத்து நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.